அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அட்சய லக்ன பத்ததியில் நாம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் பார்த்துக்கிட்டு வர்றோம். ஏன்னா திருமணத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, ஒரு இரண்டு பேர் சேர்ந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. அதனால் நிறைய பேர் திருமண பொருத்தம் அட்சய லக்ன பத்ததியில் எப்படி பார்க்கணும்னு கேட்டதுனால உங்களுக்கு அதை சார்ந்த பதிவுகளை இப்போ நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம். திருமண பொருத்தமான ஜாதகம் எப்படி இருக்கும், பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் பரவாயில்ல, ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஜாதகங்களும் எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் திருமண பொருத்தத்தை சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா திருமண பொருத்தம் தனியாக பார்க்கக்கூடிய அட்சய லக்ன பத்ததி திருமண பொருத்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது உங்கள் கையில் விரைவில் வர இருக்குது. அதுக்கு முன்னாடியே இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜியில் திருப்பதோடைய மூர்த்தி சார் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் இன்றைக்கி நிறைய பேர், 20,000 பேருக்கு மேலேயே அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்லேயே அட்சய லக்னம் என்னங்கிறது உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் பதிவிட்டாலே உங்களுடைய அட்சய லக்னம் என்ன, ஏஎல்பி அப்படின்னு அந்த ஜாதக கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஎல்பி லக்னம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது இந்த அட்சய லக்னத்தில் ஒரு ஸ்பெஷல், ஒரு சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னா, ஜாதகமே தெரியாதவங்க கூட அது பொருத்தம் பார்த்துக்கணும், அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜாதகம் கற்றுக் கொடுக்கறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையை நீங்கள் என்ன அப்படி, அட்சய லக்னம்னா என்ன, அந்த ஜோதிட முறையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து சஷ்டி டிவிலேயும் சரி, கடவுளருள் டிவிலையும் யூடியூப் சேனல்லையும் சரி நிறைய வீடியோஸ்கள் வந்துட்டுருக்கு. அதனால் யூடியூப் வீடியோ லிங்க்கையும் உங்களுக்கு இதில் கீழே தருவோம், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அட்சய லக்னத்தில் இப்போ பொருத்தம் பார்க்கறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம்னா ஆண் ஜாதகம், திருமண மேட்சிங் அப்படிங்கிறது இப்போது ஏஎல்பி சாஃப்ட்வேர்லேயே திருமண மேட்சிங்னு ஒன்று இருக்குது. அதில் ஆணுடைய லக்னமும் பெண்ணுடைய லக்னமும் அதில் அந்த பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை பதிவிட்டிங்கனாவே அதில் வந்து ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் ரெண்டு கட்டமும் உங்களுக்கு ஒரு பேஜில் வர ஆரம்பிச்சிடும். அதில் வந்து அட்சய லக்னம் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அட்சய லக்னம் என்ன, எங்கெங்கே போட்டிருக்கோ அந்த இடத்துக்கு நேராக உங்களுக்கு அந்த திருமணத்திற்கான அந்த லக்னம், அட்சய லக்னம் இருக்கா இல்லையா, அது பொருந்துதா பொருந்தலையாங்கிறத நீங்கள் இப்போ ஈஸியாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏஎல்பி லக்னம் இங்கே மேசத்தில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பையனுடைய லக்னம் எந்தெந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருந்தால் சிறப்புங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொண்ணுடைய லக்னம் இங்கே இருந்தால் பையனுடைய லக்னம் இந்த இடத்துல ஏஎல்பி லக்னமாக வரக்கூடாது, இந்த இடத்துல ஏஎல்பி லக்னமாக வரக்கூடாது. மேஷ லக்னம் பொண்ணுடைய அட்சய லக்னமாக இருந்தால் பையனுடைய அட்சய லக்னம் கன்னி லக்னமாகவோ விருச்சக லக்னமாகவோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். சரி, அது அப்போ என்ன, வேறு என்ன லக்னம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து ரெண்டுமே மைனஸ், இது கூடாது. அப்போது மேஷ லக்னத்திற்கு எந்த லக்னம் வரலாம், இந்த லக்னத்திற்கு அஞ்சாவது லக்னமாக இங்கே ஏஎல்பி லக்னம் வரலாம், இது நல்லாயிருக்கும். ஏழாவது லக்னமாக இங்கே ஏஎல்பி லக்னம் வரலாம், இது நல்லாயிருக்கும். ஒன்பதாவது லக்னமான இங்கே ஏஎல்பி லக்னம் வரலாம், இது நல்லாயிருக்கும். இது வந்து சிறப்பை தரக்கூடிய லக்ன பாவகங்களாக கருதப்படுது. அதுவும் பையனுக்கும் அதே ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னமாகவே வரலாம், இதுவும் சிறப்பான ஒரு விசேஷமான தன்மை. அப்போ இந்த இடங்கள் எல்லாமே அந்த பையனுக்கு மேஷ லக்னம் பொண்ணுக்கு அட்சய லக்னமாக இருந்ததுன்னா பையனுடைய கட்டத்தில் இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல அந்த லக்னம் இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமண பொருத்தத்துக்குள்ள லக்ன பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரி, அடுத்து மத்திமமான லக்னங்கள் என்ன, இப்போது இந்த இடத்துல ஏஎல்பி லக்னம் இருக்குது பரவாயில்ல நல்லாயிருக்கும், இதுவும் பரவாயில்ல மத்திமம் அப்படின்னு போட்டுக்கலாம். அதுவே இந்த இடத்துல ஏஎல்பி லக்னம் இருந்தாலும் நல்லாயிருக்கு, இதுவும் மத்தியமம் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஏஎல்பி லக்னம் இருந்தாலும் நம்ம அதுக்குள்ள மற்ற ஏழாம் பாவத்தினுடைய தன்மைகளையும் ஆய்வு பண்ணி இதையும் நம்ம எடுத்துக்கலாம், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே மத்தியமம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வரும். இது மத்தியமத்துக்கும் ஒரு படி தாண்டி பர்சன்டேஜாக நம்ம கொடுக்கணும்னா இது வந்து நமக்கு
100% இந்த லக்னம் பொருந்தக்கூடிய லக்னங்கள். இதெல்லாம் 100% பொருந்தக்கூடிய லக்னங்கள். இந்த இதை எடுத்துட்டோம்னா இது உங்களுக்கு 75% உங்களுக்கு பொருந்தக்கூடிய லக்னமாக வரும். 3, 11 மற்ற இடங்கள் எல்லாமே இது வந்து பரவாயில்ல, 50%, இது 50%. இந்த 6, 8 மட்டும் ரெண்டாம் இடமும், இந்த ரெண்டாம் இடம் 50% நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த லக்னத்திற்கு நம்ம இந்த ரெண்டாம் இடத்தை இங்கே லக்னம் அட்சய லக்னமாக பையனுடைய லக்னம் வரும்போது இது 12வது பாவமாக போயிடும். அதனால் இதுக்கு வந்து 40% மட்டும்தான் இந்த லக்னங்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் நம்ம ஒரு பெண்ணுடைய லக்னம் மேஷ லக்னமாக இருந்தால் நம்ம ஆணுடைய லக்னம் இந்த அளவில் தான் நம்ம பொருத்தம் இருக்குது இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஏல்பி லக்னத்திற்கு உள்ள பொருத்தம் மட்டும்தான். இதில் நவாம்சம் உங்களுக்கு திருமணத்திற்கான காலமாக அமையுதா அமையலையா அப்படிங்கிறதெல்லாம் அந்த D9 பாயிண்ட்டு எங்கே டச் பண்ணுது, பொண்ணுக்கு D9 எங்கே போகுது, பையனுக்கு D9 எங்கே போகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் அட்சய ராசி தசாபத்திகளினுடைய அமைப்பு AR வந்து அவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கணும். பொதுவாக நம்ம வந்து ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிற ஒரு பொருத்தம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த ரஜ்ஜு பொருத்தம் நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரஜ்ஜு இல்லை, கயிறு பொருத்தம் கிடையாது, திருமணம் செய்யாதீங்க அப்படின்னு ஒதுக்கினாங்கன்னா தயவு செஞ்சு அது நல்ல இடமா இருக்குது அல்லது சொந்தக்காரங்களாக இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச இடமா இருக்குது அதை விடுறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டகரியில் கேட்குறாங்க. ரஜ்ஜு மட்டும்தான் தட்டுது, மற்ற எல்லா வகையிலையும் எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அந்த வரன் பிடிச்சிருக்கு, பொண்ணு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வர்றாங்க. அவங்க அட்சய லக்னத்திற்கும் அட்சய ராசிக்கும் அங்கே ஜென்ம லக்னத்திற்கு ரஜ்ஜு நட்சத்திரத்துக்கு தட்டுச்சுன்னா அட்சய ராசி நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பான அமைப்பில் இருந்ததுன்னா தாராளமாக திருமணம் செய்யலாம். இங்கே ரஜ்ஜுங்கிறது இங்கே அட்சய ராசிக்கு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அட்சய லக்ன பத்ததியில் புதுசாக என்னடா அவங்க ஒரு ரூலை கொண்டு வர்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து பலாயிரக்கணக்கான ஜாதகங்களே ஆய்வு பண்ணி ஜென்ம லக்னத்திற்கு ஜென்ம ராசிக்கு ரஜ்ஜு தட்டின நிறைய ஜாதகர்கள் இன்றைக்கி ஒற்றுமையாக சந்தோஷமாக ஒரு 25-30 வருஷத்தையும் தாண்டி அவங்களுடைய திருமண வாழ்க்கையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். ஜென்ம நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்த்து 10க்கு 10 பொருத்தமும் பொருந்ததுங்கிற ஜாதகத்தில் பிரச்சனைகளை சந்தித்து அவங்க ஒரே வருஷத்தில் டைவர்ஸ் வாங்கினவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அட்சய ராசிக்கும் அட்சய லக்னத்திற்கும் பொருத்தம் பாருங்கள், அதுவே உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய மார்க்கமாக அமையும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி ராஜேஷ்குமார், ALP அஸ்ட்ராலஜர். நன்றி, வணக்கம்.